வணக்கம். குழந்தைங்க வந்து எதை கேட்டாலும் இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. அது வந்து இயல்பானது தானா? அதை வந்துட்டு நம்ம ஊக்குவிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழந்தைகளுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்பாடு இருக்குது. அதாவது என்னென்னா, அது அவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒருபோதும் துன்பத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அது. அவங்க வந்து தங்களோட மனசில் எழற எந்த ஒரு விருப்பங்களையும் உடனுக்குடனே நிறைவேற்றி கொள்ளணும்னு நினைக்கிறதும், தன் தேவைகளை உடனுக்குடனே தீர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறதும் இயற்கையானது தான். இதனால் நம்மளுக்கு என்னென்னா, ஏதாவது ஒரு பொம்மையை கேட்குற குழந்தை, எனக்கு பொம்மை வேணும், அதுவும் இப்போவே இன்றைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குறதும் இயல்பானது. ஆனால் குழந்தையோட ஆசையை நம்ம உடனே நிறைவேற்றிடணும். அதாவது குழந்தை ஒன்று கேட்டுருச்சு அப்படின்னு சொன்னால், குழந்தை கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுற படுதான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு அதை அந்த அளவுக்கு நம்ம துடி துடிக்க வேண்டியதில்லை எப்பவுமே. ஏன்னா அது நம்மளால எப்பவுமே முடியவும் செய்யாது. அதாவது ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு விஷயம் கேட்குறா அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளுக்கு அது அப்போதைக்கு அது ஒரு சின்ன பொருளாக இருக்கும், நம்ம ஒரு ரெண்டு வாட்டி வாங்கி கொடுத்துருவோம். நம்ம அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டோம்னா, நாளைக்கு ஒரு பெரிய பொருள் கேட்கும்போது நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்காது, இல்லை நேரம் இருக்காது, இல்லைனா அது அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது அப்படிங்கும்போது அவங்க அதவே பழக்கப்படுத்திக்குவாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த மாதிரி வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் குழந்தைக்கு என்னென்னா, தான் நினைக்கிறது உடனே நடக்கலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு மனச்சோர்வும் மனமுறிவும் ஏற்படும். அது ஒரு ஆளுமை குறைபாடாக உருவெடுத்து வாழ்க்கையில் பல தோல்விகளுக்கு காரணமாக அமையும். ஆஃப்டர் அந்த ஒரு நேச்சர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த ஹியூமன் நேச்சருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அந்த ஒரு சின்ன வயசுலேயே கேட்டதெல்லாம் டக்கு டக்குன்னு நம்ம கிடச்சி பழக்கி விட்டுட்டோன்னா, அந்த ஒரு ஏஜுக்கு அப்புறமா, இப்போ ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் மேரேஜ் ஆகிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க வந்துட்டு ஏதாவது ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டாலும் கூட அந்த பொறுத்திருந்து வாங்குற அந்த ஒரு மெச்சூரிட்டி வரவே செய்யாது. அப்பா கிட்ட நம்ம கேட்டோம், வாங்கி தந்தோம், ஆனால் இங்கே வந்து ஹஸ்பண்ட் வாங்கி தர மாட்டேங்கிறாங்களே எங்கிற அந்த ஒரு இதுதான் வந்துடும். அதே மாதிரி பசங்களாக இருந்தால், சின்ன வயசுலேருந்து நம்ம அப்படியே கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா, நாலு பின்ன அவங்க நல்லதா கெட்டதா, அது இன்றைக்கே வேணுமா, இல்லை அதை விட முக்கியமான பொருள் வாங்க வேண்டியிருக்கான்னு யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு ஒரு தேவையில்லாத பொருளை தேவையில்லாத நேரத்தில் வாங்கிட வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து தன்னோட உள்ளுணர்வு ஆசைகளை கட்டுப்படுத்தி கொஞ்சம் பொறுத்திருந்து அதுக்கப்புறம் சரியான டைம் வரும்போது தன்னோட ஆசைகளை நிறைவேற்றி கொள்கிறாங்களோ, அவங்க தான் வந்து லைஃப்பில் வந்து ஒரு சிறந்த வெற்றியாளர்களாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த திறமை இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் கூட அது அவங்களோட வெற்றியையும் பாதிக்கிறது இல்லை. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து குழந்தைக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு பொறுமையை நம்ம வளர்த்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், பெரியவங்களாகும்போது அதுவே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையாகவும் மாறிடும். அதனால் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ குழந்தை வந்துட்டு ஒரு பொம்மை வேணும்னு கேட்டால், ரெண்டு மணி நேரம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு நம்ம ரெண்டு பேருமே போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லலாம். அதே மாதிரி ஐஸ்கிரீம் கேட்குறாங்க, சாக்லேட் கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி முடியாது, வீக்கெண்ட்ஸில் வாங்கலாம், இல்லை நாளைக்கு வாங்கித்தரேன்னு சொல்லி அடுத்த நாள் வாங்கித்தரலாம். இந்த மாதிரி செய்கிறது மூலமாக என்னென்னா, கொஞ்சம் தள்ளி போடுற மனநிலையும் பொறுமையையும் குழந்தைகிட்ட சின்ன வயசுலேயே வந்துட்டு விதைச்சிடலாம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, குரலில் வந்துட்டு அந்த ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து எதுவுமே டக்குன்னு கிடைக்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கி கொடுக்கறது மூலமாக அவங்கள வந்து பிற்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு பொறுமைசாலியாகவும் அவங்களோட வெற்றி வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு தேடி வர மாதிரியும் நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ குழந்தைங்க அடம் பிடிச்சா அதை வந்து உடனே நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க ஏஜுக்கு சூட்டாகாத பொருள்களை கேட்பாங்க, இல்லைனா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பொருள்களை கேட்பாங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு நம்ம எடுத்து சொல்லலாம், இந்த பொருள் வந்துட்டு உனக்கு இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நீ பெரியவளானதுக்கு அப்புறமா வாங்கி தருவோம்னு சொன்னால், அதை வந்துட்டு ஒரு ரெண்டு டைம் சொல்லும் போது குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியறது இல்லை, ரெண்டாவது அதுக்கான டைம் இல்லாததுனால குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி தோணுது, அதுக்காக நம்ம நச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த பொருளை வந்துட்டு வாங்கி கொடுத்துடுறோம். ஸோ அதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுத்திருந்தும் வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப நிறைய விதத்தில் அவங்களுக்கும் உதவி செய்யும், நம்மளுக்கும் அது வந்துட்டு நல்லது. மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.